ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதல் அக்கவரை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய கர்ப்பிணி பெண்கள் கேட்ட ஒரு கேள்விக்கான பதில் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய வெஜினல் பெயினை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர், அக்கா எனக்கு வருது, எதனால் வருதுன்னு தெரியல, இது நார்மல் தானா இல்லை எனக்கு மட்டும்தான் வருதா, இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இந்த வலியை குறைக்கலாம் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. அவங்களுக்கான பதிலாகத்தான் இந்த வீடியோ இருக்க போது. கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ள வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் எல்லாருமே தங்க குழந்தைங்களை பற்றியும் அவங்களோட எதிர்காலத்தை பற்றியும் ரொம்பவே கனவு காண்டு வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சந்தோஷங்களுக்கு நடுவில் சில சில கஷ்டங்களும் உங்களுக்கு வருங்க. இது எல்லாம் தற்காலிகமான கஷ்டம்தான், அது எல்லாமே குழந்தை பிறந்ததுக்கப்புறமா சரியாயிடும். அப்படி என்ன சின்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, பேக் பெயின் வரும், லெக் பெயின் வரும், ஃபுல் பாடி வெயிட்டு கெயின் ஆகும், பெல்விக் போன் அந்த பெயின் வரும், வெஜினல் பெயின் வரும். இது எல்லாமே வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள். உங்களோட 10 மாதம் முடிஞ்சிடும், உங்களுடைய குழந்தையும் உங்கள் கையில் கிடச்சிருங்க. சரி வாங்க, நம்ம நிறைய வீடியோ இந்த பெயினை பற்றியும் அதுலேருந்து எப்படி உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்றதையும் பெயினை எப்படி குறைக்கலான்றதையும் டிப்ஸாக கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து பர்டிகுலராக அந்த வஜினல் பெயினை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எதனால் இந்த பெயின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தையோட தலை கீழே திரும்பிடுச்சு அப்படின்னா அவங்க புஷ் பண்ணுவாங்க, அதனால் ஒரு ப்ரெஷர் வந்து அடியில் வந்து உருவாகும். அந்த தலை ஹார்டாக வேறு இருக்கும் இல்லையா, குழந்தையோட தலை ரொம்ப ஹார்டாகவும் பெருசாகவும் இருக்கும். ஸோ அந்த தலையோட ப்ரெஷரால் தான் நம்மளுக்கு வெஜினல் பெயின் அதிகமாக இருக்குங்க. இது வந்து கடைசி காலங்களில் தான் 3rd trimester ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பயப்பட தேவையில்லை, இது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். இரண்டாவது காரணம் இந்த வெஜினல் பெயினுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்விக்ஸ் இல்லை, அதாவது கருப்பை வாய் வந்து ரொம்ப சாஃப்டாக ஆரம்பிக்குங்க. ஏன் அப்படின்னா, இயற்கையாகவே 9 மாதத்துக்கு அப்புறமா நம்மளுடைய உடம்பை நார்மல் டெலிவரிக்கு தயார்படுத்திட்டு இருக்கும். அப்படி தயார் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய கருப்பை வாய் சர்விக்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாகணும். ஏன்னா அது வழியே தான் குழந்தை வெளியே வரணும் இல்லையா. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகிட்டு இருக்கும், நம்ம உடம்பு வந்து நம்மளை தயார்படுத்திட்டு இருக்கும். அப்படி ஆகிறதுனாலையும் உங்களுக்கு இந்த வெஜினல் பெயின் வந்து இருக்குங்க. மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தை வந்து கீழே இறங்க இறங்க அவங்க வந்து வெஜினலில் ப்ரெஷர் கொடுப்பாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ அப்படி குழந்தை இறங்கினாலும் அவங்க புஷ் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு பெயின் வருங்க. இந்த மூணு ரீசனால் தான் நம்மளுக்கு வெஜினல் பெயின் வருது. இது சாதாரண விஷயம்தான், இதை வந்து நம்மளால் தடுக்கலாம் முடியாது, பட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னென்ன வழிகளில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த வெஜினல் பெயினை குறைக்கிறதுக்கு முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, POS, அதாவது ப்ரெக்னன்சி டைமில் யூஸ் பண்ணக்கூடிய பில்லோஸை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த பெயினை வந்து நீங்கள் குறைக்க முடியும், கண்ட்ரோல் ஆகுங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பில்லோ இருக்கு இல்லையா, அந்த பில்லோவை வச்சு நீங்கள் தலையை கொஞ்சம் மேல் பக்கமாகவும் ரெண்டு காலுக்கு நடுவுலையும் நீங்கள் வந்து பில்லோ வச்சுக்கலாம். அதே மாதிரி வயிறு இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு பக்கம் தான் படுப்பீங்க, லெஃப்டோ ரைட்டோ படுப்பீங்க, எந்த பக்கம் படுத்தாலும் உங்களுடைய வயிற்று பகுதிக்கு அடியில் ஒரு தலைகணி வச்சுக்கோங்க. உங்கள் கால்களுக்கு இடையில் ஒரு தலைகாணி, வயிற்று பகுதிக்கு ஒரு தலைகாணி, உங்கள் தலை கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் உங்களுக்கு அந்த வெஜினல் பெயின் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகுங்க. இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். இரண்டாவது, நிறையா தண்ணி குடிங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, எந்த பெயினாக இருந்தாலும், பேக் பெயினோ, ஹிப் பெயினோ, பெல்விக் பெயினோ, எதாக இருந்தாலுமே ஈவினிங்காக நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு மிதமான சூட்டில், உங்களால் பொறுக்கக்கூடிய சூட்டில் குளிச்சுட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க, வலியெல்லாம் போயிடும், நல்லாவே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் இடுப்பு பகுதிகளெலாம் நல்லாவே நீங்கள் ஊற்றணும், இடுப்பு பகுதி, கால் பகுதி, இது எல்லாத்துலேயும் நல்லா சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் குளிங்க. அதே மாதிரியே வயிற்று பகுதியில் வந்து சூடாக ஊற்றக்கூடாதுங்க. அதை தவிர, வயிற்றோட நம்ம பேபி இருக்கிற இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த சுடு தண்ணியை ஊற்றி குளிக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெயினும் தெரியாது, நல்லா குறையும், நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க. நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.